தமிழக அரசு வடகிழக்கு பருவமழை எதிர்நோக்கி தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததன் விளைவாக இந்த மழையில் எந்த விதமான உயிர் சேதமோ உயிர்ச்சேதம் இல்லாத அளவிற்கு மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டதன் விளைவாக எந்த விதமான உயிர்ச்சேதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த அரசு உண்டாக்கியிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு போன மாதம் இதற்கு முன்னால மழை பெய்ததில் 40 விழுக்காடு குறைவாக இருந்தது. இன்றைக்கு நிலவரப்படி தமிழ்நாட்டில் 17% குறைவாக இருக்குது. 43% சென்னைக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு ஊரம் சேர்ந்து 43% வடகிழக்கு பருவமழை குறைவாக இருந்தது. இந்த தொடர்ச்சியாக மழை இருக்கிற காரணத்தால் இப்பொழுது அதனுடைய அளவு குறைந்து 17% குறைந்திருக்கிறது. சென்னையில மட்டும் 19 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. சென்னையில் தகுந்த நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதற்கு வேண்டிய தகவல்களை அறிவுரைகளை நம்முடைய வார் ரூமிலிருந்து நாங்கள் அதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு உரம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை உசார்படுத்தி அந்த பணிகளை செய்ய சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு மழை பெய்து கொண்டிருக்கிற நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், திருவாரூர் மாவட்டங்களில்தான் அதிகப்படியான மழை பெய்திருக்கிறது. அங்கே வேண்டிய நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கிறது. அதற்கு வேண்டிய பணிகளை செய்திருக்கிறோம். இது போக எதிர்காலத்தில் வரும் நாட்களில் எந்தெந்த பகுதியில் மழை பெய்யும் என்பதெல்லாம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் கலந்து கொண்டு தகுந்த நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுக்கும். வேண்டிய அறிவுரை எங்களுக்கு மாண்பு முதலமைச்சர் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த மழை பெய்ய முந்தைய நம்ம முதலமைச்சர் அவர்கள் கூட்டம் போட்டு எல்லா மாவட்டங்களிலுமே நிவாரண முகாம்களை ஏற்படுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல மீட்பு படையினரும் 400 பேர் இருக்கிறார்கள். நம்ம பைவசம் அவர்களை பல பகுதியிலே பிரித்து வைத்து தயார் நிலையில வைத்திருக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய அளவிற்கு அரசு நிர்வாகம் இருக்கிறது. மொத்தம் 121 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் கடலோர மாவட்டங்களில் வைத்திருக்கிறோம். நிவாரண முகாம்கள் 4967 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில வைத்திருக்கிறோம். அந்த அளவுக்கு இதாக வரல, அந்த அளவுக்கு இது வரல. இப்போ நேற்று தான் இன்னைக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்தந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மலைவேறிய பகுதிக்கு வந்து மானிட்டிங் ஆஃபீஸில் உடனே அனுப்பியிருக்கோம். அதாவது பொதுவாக வந்து வடகிழக்கு பருவமழை எதிர்நோக்கி முதலமைச்சர் தலைமையில் கூட்டம் நடந்தது. அதற்கு பின்னால் சிஎஸ் தலைமையில் கூட்டம் நடந்தது. அந்த அடிப்படையில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்லாம் வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் எல்லா மனித உயிர் சேதமாக இருந்தாலும் சரி, கால்நடை உயிர் சேதமாக இருந்தாலும் சரி, அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் எந்த விதமான அசம்பாவித சூழ்நிலை இல்லாத அளவுக்கு மாவட்ட நிர்வாகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அதை நாங்களும் கண்காணித்துக் கொண்டிருக்கோம், முதலமைச்சரும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லி இருக்கிறோம். பொதுவாக பார்க்கலாம், 27 மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு சொல்லியிருக்கிறோம். நீர்நிலைகள் நிறையும் பொழுது அது திறந்து விடுறதுக்கு முன்கூட்டியே மக்களுக்கு அறிவுறுத்தல், கரையோர மக்கள் பாதுகாப்பு, இது போன்ற நடவடிக்கைகளுக்கு எந்த அளவுக்கு
வைகளை கூட ரிலீஸ் பண்ணிருக்கோம். வைகளை கூட தண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டேம்ல இருந்து ரிலீஸ் பண்ணும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் திறக்கிறதில்லை. கரையோரமாக இருக்கிற மக்களுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை தகவல் சொல்லித்தான் அதை திறக்கிறோம். அது இதாக சரி கம்மாயில் எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா கம்மாயில் நிறைய இருக்குது. அங்கே கூட தண்ணி திறக்கிறாருன்னா அந்த கால்வாய் ஓரமாக இருக்க மக்களுக்கெல்லாம் தகவல் தெரிஞ்சுட்டு முறைப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்து தான் அதை திறந்து விடணும். அந்த அளவுக்கு வர்ற இந்த மலையில் வந்து கனமழை பெஞ்சு வந்தால் தான் வரும். புயல் வரப்போகுது, பெரிய கனத்த மழை வரப்போகுது, அதனால பாதிப்பு வரங்கும் போது அதை அலர்ட் பண்ணும். அது எல்லா நேரங்களையும் அதை நம்ம அலர்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்குவோம், அதோட முக்கியத்துவம் இல்லாமல் முதல் போயிடும். அதுக்கு வேண்டிய நடவடிக்கை இப்போ வந்து உதாரணத்துக்கு வச்சிங்கன்னா வைகை டேம் திறந்து விட்டுருக்கோம். 80,000 பேருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கோம். கரையோரமாக இருக்க மக்களுக்கு 80,000 பேருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கோம். 2022 நிதியாண்டில் 10 கோடி ரூபாயை ஒதுக்கியிருந்தாங்க கருவிகள் வாங்குறதுக்கு. வானிலை முன்னேற்றங்களுக்கு தேவையான மலுவை மாநில அரசு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அது சொல்லப்பட்டிருந்தது. கருவிகள் வாங்கிட்டோமா சார்? எப்போ பொருத்தப்படும்? சொல்லி 2 வருஷம் ஆகுது. இல்லை உங்களுக்கு டெண்டர் போக்குவரத்துலாம் அது முறைப்படி வரணும். அது வாங்கியாச்சு, வாங்குறதுக்கு டெண்டர் விட்டாச்சு. அடுத்த வருஷத்துக்குள்ளே அதை மாட்டிடுவோம். மொத்தம் 1,400 இடத்துல நம்ம அதை மாட்ட வேண்டியிருக்குது. இடத்த சேட் பண்ணும், அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து இதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க. முதலமைச்சர் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் வேகமாக அந்த மலை மாணிகள் ரேடர் எல்லாமே வெகு விரைவில் அந்த பணிகளை முடிப்போம். அது முடித்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்களுக்கும் வந்து நீங்கள் தகவல் கேட்குற நேரத்தில் எங்களுக்கு உடனடியாக தகவல் சொல்கிற வசதியாக எங்களுக்கு இருக்கணும். அதனால் நாங்கள் அதில் மிகுந்த அக்கறை எடுத்து விட்டோம். மழையால் சாலைகள் எவ்வளோ இடங்களில் ரோடு கட்டாக இருக்குது, அதாவது எக்ஸாம்பிள் போக்குவரத்து பாதிக்கப்படுது, அதாவது மழை வந்து அவ்வளோ பெரிய மழை வந்து பெருசாக பெரிய அளவில் ரோடு கட்டுல. சின்ன சின்ன இடங்களில் ரோடு கட்டுவது அந்த தண்ணி போகும்போது ரோடு கட்டுறது ஒழிய பெரிய லெவலில் ஒரு பாதிப்பு வந்து போக்குவரத்து பாதிப்பு வந்த மாதிரி எந்த தகவலும் இல்லை. அது வந்தாலும் சரி செய்வதற்கு வேண்டிய பணிகள் நெடுஞ்சாலத்தில் பொதுவாக சிஎம் அன்னைக்கு மீட்டிங் நடக்கும்போது நம்ம தேர்தல் மட்டும் நடத்தலை, பிடபிள்யூ ஐஎஸ் எல்லாம் யார் யார் அக்ரிகல்ச்சர் எல்லாத்தையும் வர சொல்லிட்டு கூட்டம் நடந்துட்டாங்க. அந்தந்த துறையில் இந்த மழையினால் பாதிக்கப்படுற நேரத்தில் உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் அந்த விவசாயிகள் பாதிக்கிறதுக்கு அந்த கணக்கு எடுத்துக்கு அவங்க உடனே அதை பார்க்கணும். ஐஎஸ் அந்த வேலையை பார்க்கணும், நீர்வளத்துறை அந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சு தான் முதலமைச்சர் கூட்டம் நடத்திருக்காங்க. அந்த துறையில் அந்த வேலையை நடத்திட்டு இருக்கு. எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு வருகிற தகவல்களை அவர்களுக்கு சொல்லி அந்த பணிகளை மேற்கொள்ள சொல்கிறோம். அவங்களும் எங்களை மத்தியில் வேறு தகவல் கேட்கறது அது வேண்டிய நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டு ஏரிகளோட நீர் இருப்பு எவ்வளவு? நம்ம இதில் பூண்டியில் வந்து 60% இருக்குது, செங்குன்றத்தில் 82% இருக்குது, செம்பரம்பாக்கத்தில் 85% இருக்குது. தொடர்ந்து கண்காணிக்கிறது மட்டும் இல்லை, எவ்வளவு தண்ணி வரும்னு பார்த்துக்கிட்டு அதை ரிலீஸ் பண்ணி வர்ற தண்ணியை உள்வாங்கிக்கிற அளவுக்கு அந்த பணிகளும் அந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் செஞ்சிட்ருக்காங்க. எத்தனை நீர்நிலைகள் நிரம்ப தருவாங்க? எத்தனை வைகை, அப்புறம் சாத்தனூர், கிருஷ்ணகிரி, பேச்சம்பாறை, பெருஞ்சாணி, இது மட்டும் இந்த மேல உள்ள மட்டும். அதாவது இன்னைக்கு நிலவரப்படி பேச்சம்பாறை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 89-90% நிரம்பி இருக்கு. மிச்சிடங்களில் கூட நமக்கு இன்னும் தண்ணி வாங்கிற அளவுக்கு இருக்கு. நீங்கள் வைகிற தண்ணி திறந்து விட்டுருக்கோம், 4,000 கனடி திறந்து விட்டுருக்கோம். அது அந்தந்த நிர்வாகங்கள் அதை சரியாக பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய நமக்கு
புயல் வந்து அன்கண்ட்ரோலாக நம்ம 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 கையை மீறி போகக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை. அது உடனுக்குடனே பார்த்துட்டு இருக்கோம். பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக அந்த மாநகராட்சி நிர்வாகங்கள், நகராட்சி நிர்வாகங்கள், உள்ளாட்சி துறை நிர்வாகங்கள்லாம், அதே மாதிரி ரெவன்யூ இருக்க தாசில்தார் போடுறவங்கெல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக அப்புறப்படுத்தி அவங்களுக்கு வேண்டிய உணவு உடை எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தயார் நிலையை எல்லாத்தையும் தயார்படுத்தி வச்சிருக்கோம். அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை மாநகராட்சி எடுத்துட்டு இருக்கு. தொடர்ந்து முதலமைச்சர் நிதி ஒதுக்கியிருக்காங்க, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணுங்க. நீண்ட நாள் பிரச்சனை இது. சென்னையில் இருக்க பிரச்சனை வந்து இன்னைக்கு நேற்று வந்து பிரச்சனை இல்லை, நீண்ட நாள் பிரச்சனை. அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்துட்டு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 169 முகாம்கள் தயார் வச்சுருக்கோம். 169 260 பம்புகள், பெரிய பம்புகள் ரெடியாக வச்சுருக்கோம். 22 சுரங்கப்பாதை எங்களுடைய நேரடி கண்காணிப்பு இருக்கும், மாநகராட்சி அதிகாரிகள் அதை கண்காணிச்சிருக்காங்க. நம்ம எல்லா வகையிலையும் முன்னனு போன வருஷம் நமக்கு என்னென்ன பாதிப்பு வந்ததோ அந்த பாதிப்பை எதிர்நோக்கி இந்த வருஷம் வராத அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கோம். தேசிய மீட்பு படையில வந்து 150 பேர், நம்ம தமிழ்நாட்டு மீட்பு படையில் 400 பேர், அரக்கோணத்துல வந்து 50 வீரர்களுடன் 2 குழுக்கள் சென்னையில தயாரா வச்சிருக்கோம். அரக்கோணத்துல 50 வீரர்களுடன் தயாரா வச்சிருக்கோம். வந்துட்டா அதை சந்திக்கிறது பொதுவாக நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறீங்கன்னா மனோபத்தை நீங்க தயாரா இருக்கீங்களான்னு கேட்டால், ஆனால் 100% இந்த அரசாங்கம் இந்த மழையை எதிர்நோக்குவதற்கு தயாராக இருக்குது. மழையில எந்த விதமான பாதிப்பு இல்லாத சூழலை உருவாக்குறதுக்கு வேண்டிய நடவடிக்கை நம்மளுடைய அரசாங்கம் எடுக்கும். முதலமைச்சர் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். குடிதண்ணி பிரச்சனை இல்லாம இருக்கும். பொதுவா வந்து மழை வருது வருதுங்கிறோம், மழை பெய்யணும். அந்த மழையில வர்ற பாதிப்போட எதிர்நோக்கி அதை சமாளிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் சமாளிக்கும். மழை பெஞ்சாத்தான் நம்ம குடிதண்ணி பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை. எதிர்காலத்துல பங்கனி சித்திர மாசங்கள்ல குடிதண்ணி பிரச்சனை இல்லாத ஒரு இருக்கும். சென்னைக்கே வந்து எல்லா டேமும் நிறைஞ்சாத்தான் நீங்க குடிதண்ணி பிரச்சனை இல்லாம இருப்பீங்க, இல்ல அதோ ஒரு குடிதண்ணி பிரச்சனை இருக்குன்னு வரும். அதனால ரெண்டையுமே எதிர்நோக்கும். மழை பெய்யட்டும், அதை எந்த விதமான பாதிப்பு இல்லாம பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது, முதலமைச்சருக்கு இருக்குது. அதை தயார் நிலையை இருக்க சொல்லியிருக்கார்கள். நிச்சயமா அந்த பாதிப்பு இல்லாத அந்த சூழ்நிலை உருவாக்கும். கனமழை எச்சரிக்கை இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்போ இருக்க மாநிலத்துக்கு ஆஃபீஸ் போறோம். அப்போ 27 மாவட்டங்களுக்கு அனுப்புவோம். இல்லை 27 இப்போ வந்து இன்னைக்கு 10 பேர் 10 மாவட்டத்தை அனுப்பியாச்சு. 10 மாவட்டத்தில் வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க, அங்கே அனுப்பியிருக்கோம். எல்லா மாவட்டத்துக்கும் மழை பெய்ய போய் அந்தந்த மாவட்டத்துக்கு மாநிலத்துக்கு ஆஃபீஸ் அனுப்பிடுவோம். ஐஏஎஸ் ஆஃபீஸ் முக்கியமா வந்து அரசாங்கத்தினுடைய இதைத்தான் நம்ம கவனிக்கிறோம். அதுக்காக பிரைவேட்டா வர்றத அலட்சியப்படுத்திருக்காங்க, அதையும் நம்ம கவனிக்கிறோம். முக்கியமா அரசாங்கத்துல வர்றதுக்கும் ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் அதையும் பிரைவேட்டா வர்றதையும் கவனிக்கிறோம். அது அதுல வர நல்ல தகவல் வந்தா அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். மெயினாக சேட்டலைட் பிக்சர் தான், அதை வச்சு தான் நம்ம அது ரைட்டா தப்பாங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். தமிழ்நாடு அரசுக்கு பிரத்யேகமாக ஒரு வானிலை முன்னெச்சரிக்கை கொடுக்கறதுக்கான அமைப்பு ஏற்படுத்த கருவி இல்லாமல் நம்ம கொண்டு போய் பார்த்தா மாட்ட போறோம். அதெல்லாம் மாட்ட பிறகு இணைஞ்சு இது வரைக்கும் அதெல்லாம் இல்லை. இப்போதான் நம்ம அதெல்லாம் பண்ணுறோம். மானிட்டி வந்து நம்ம மலை மாளிகையே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டாக கொஞ்சம் கூட தான் இருக்குது. இப்போ தான் 1400 இடத்துல மலை மாளிகை போடுறோம், ஏடர் போடுறோம். இதெல்லாம் அமைச்ச பிறகு நம்ம ஒரு கோஆர்டினேட் பண்ணி அதை பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவோம். எதிர்காலத்தில் இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான சூழ்நிலைக்கு ஏற்றால் போல எவ்வளோ கூட நம்ம பண்ண முடியுமோ அதை பண்ணிடுறோம். சார், வைகையில் 4000 கனடி தண்ணீர் திறந்துருக்கிறோம், எவ்வளோ மக்கள் அப்புறப்படுத்து? இது வரைக்கும் 80,000 பேருக்கு நாங்கள் வந்து தகவல் கொடுத்துருக்கோம். அது மாவட்ட நிர்வாகம் கரையோரங்கள் எப்பயுமே ரெகுலராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த மாவட்ட நிர்வாகம் டக்கு டக்குன்னு அந்த ஏரியாவில் எடுத்துருப்பாங்க.
அந்த ஏரியாவில் இதுவரைக்கும் எந்த விதமான பாதிப்பு வந்ததாக எங்களுக்கு தகவல் இல்லை. நார்மல் வாட்டர் தான், 4000 கலசி தலை அடிக்கிறது நார்மல் வாட்டர் தான். தண்ணி உள்ள வர வர நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். எங்களுக்கு வைய திறந்து விட்டது புண்ணியம் நினைச்சிருக்கோம். எங்களுக்கு தண்ணி வேணும், தண்ணி பற்றாக்குறது எங்களுக்கு தண்ணி வேணும். அதான் இதுவரை மழைக்கு கால்நடைகள் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு கால்நடை பாதிப்பு இந்த மலையில கால்நடை பாதிப்பு இல்லை. காயம் நேற்று மலையில காயம் அடைஞ்சவங்க 3 பேர் காயம் அடைஞ்சு செவர் விழுந்து 3 பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க. ரொம்ப குடிச்ச விட்டு 4 பேர் போயிருக்கு. 3 பெரிய மழை பெய்யட்டும், வீடு தண்ணி வரட்டும், கம்மாயில் நிறையட்டும், நாடு செழிக்கட்டும். போகல நாடு செழித்து எல்லாரும் செழிப்பா இருக்கும். இல்லை எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் தம்பி, எல்லாத்தையும் சரி கட்டுறது அரசாங்கம் இவ்வளோ ஒரு மிஷினரி வச்சுக்கிட்டு அப்பா பயந்தா இப்படி சரியாக வரும். நம்மளை மீறி பெரிய புயல் வந்து ஏதாவது வந்து மிகப்பெரிய சேதம் வந்தாலும் ஒழிய இதெல்லாம் அரசாங்கம் எதிர்கொள்ளும். அதுவும் நம்ம முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மழை பெஞ்சிட்டாலே உடனே உங்களை விட அவர் அதில் கண்காணிப்பாக இருக்காரு, அதை உடனே பார்க்கணும்னு சொல்கிறாரு. அதனால் அவர் அவருடைய தூண்டுதலில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக அவரை வைக்கிறோம். தவிர்க்க முடியாது சேதங்களுக்குரிய நஷ்டஈடு கொடுக்கறது வேமா கொடுக்கணுங்கிறது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொல்லிருக்கோம். அவங்க எங்களுக்கு ப்ரொபோசல் அனுப்பணும்னா அதுக்குரிய பணத்தை நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.